ஹை ஃப்ரெண்ட்ஸ் தைராய்டு பிரச்சினை இருக்கிறவங்களுக்கு உடல் சோர்வு அடிக்கடி மாதவிடாய் கோளாறு அதிக இரத்தப்போக்கு உடல் எடை கூடுதல் தோல் கடினத்தன்மை அடைவது இதெல்லாம் ஏற்படும் தைராய்டு நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் எளிதில் குணப்படுத்தலாம் கர்ப்பிணிகளுக்கு தைராய்டு குறைபாடு இருந்தால் அது கருவில் உள்ள குழந்தையை பாதிக்கும் கருவில் குழந்தை நன்கு வளர்வதற்கு தாயிடமிருந்து தைராக்சின் ஹார்மோன் சரியான அளவில் சென்றாக வேண்டும் அப்படி கிடைக்காத போது குழந்தைக்கு குறை தைராய்டு ஏற்படுகிறது இதனால குழந்தையின் வளர்ச்சி பாதிப்படுகிறது தைராய்டு அப்படிங்கிறது கழுத்தின் முன்பகுதியின் கீழ் பாதியில் இருக்கும் நாளமில்லா சுரபி பூச்சி வடிவில் இருக்கும் இதன் முக்கிய பங்கு தைராய்டு ஹார்மோன்களை சுரப்பது உடலில் ஏற்படும் வளர்ச்சிதை மாற்றங்களை கட்டுப்படுத்த தைராக்சின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது உடலில் உள்ள செல்கள் எந்த அளவு சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்பவை இந்த ஹார்மோன்கள் தான் இதில் சுரக்கப்படும் ஹார்மோன்களின் அளவு அதிகரிப்பது குறைப்பது இரண்டுமே உடலில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாம் உண்ணும் உணவில் அயோடின் சத்து குறைவாக இருந்தாலும் தைராய்டு குறைபாடு ஏற்படலாம் ஹார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு முதலிய உணவு சத்துக்களின் வளர்ச்சிதை மாற்ற பணிகளை ஊக்குவிக்கிறதும் புரத சத்தை பயன்படுத்தி உடல் வளர்ச்சியை தோன்றதும் சிறு குடலிலுள்ள உணவுக்கூளிலிருந்து குளுக்கோஸை பிரித்து இரத்தத்தில் கலப்பதும் இரத்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதும் தைராக்சின் ஹார்மோன் செய்கிற அற்புதமான பணிகள் இதயம் குடல் நரம்பு தசை பாலின உறுப்புகள் போன்ற முக்கியமான உறுப்புகளின் செயல்பாடுகளையும் தைராக்சின் ஹார்மோன் தான் ஊக்குவிக்குது மனித உடலில் வெப்பத்தை உண்டாக்கி அதை சமநிலையில் வைத்திருப்பது உடல் செல்களில் பல என்சைம்களை தயாரித்து கொடுப்பது பருவம் அடைவதற்கும் கருத்தரித்தலுக்கும் துணை புரிவது இதில் எல்லாமே தைராக்சின் தான் முக்கிய பங்கு வகிக்குது இந்திய மக்கள் தொகையில் பனிரெண்டு சதவிகிதம் பேர் தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு இந்த நோய் பாதிப்பு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு பத்து மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது பெண்களை அதிகம் பாதிக்கும் தைராய்டு நோய் குறித்த விழிப்புணர்வு பெண்களிடையே போதிய அளவு இல்லை இந்தியாவில் முப்பது வயதை தாண்டிய பெண்களில் பெரும்பாலானவர்களுக்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து சதவிகிதம் வரை தைராய்டு பாதிப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது தைராய்டு சுரபியிலிருந்து தைராக்சின் ட்ரை ஐடோ தைராயினின் இந்த இரண்டு விதமான ஹார்மோன்களை சுரக்கிறது இந்த இரண்டு ஹார்மோன்களும் உடலின் தேவைக்கேற்ப ரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகள் சீராக செயல்பட உதவுகிறது இந்த செயல்பாடுகளையும் முன் பிட்யூட்டரி சுரபியில் சுரக்கிற தைராய்டு ஊக்கி ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது தைராய்டு சுரபிக்கு போதுமான அளவு அயோடின் கிடைக்காவிட்டால் தைராக்சின் ஹார்மோனை சுரக்க முடியாது இதனால் தைராய்டு ஊக்கி ஹார்மோன் அதிக அளவில் சுரந்து தைராய்டு சுரபியை மேன்மேலும் தூண்டும் இதனால் போதுமான அளவுக்கு தைராக்சின் ஹார்மோனை சுரக்க முடியாது பெண்கள் கர்ப்பமானவுடன் தைராய்டு டெஸ்ட் எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் சொல்வாங்க ஏன்னா கருவில் குழந்தை நல்லா வளர்வதற்கு தாயிடமிருந்து தைராக்சின் ஹார்மோன் சரியான அளவில் போகணும் அப்படி கிடைக்காத போது குழந்தைக்கு குறை தைராய்டு ஏற்படுது இதனால் குழந்தையின் வளர்ச்சி பாதிப்படையுது குறை தைராய்டு இருக்கிற குழந்தைக்கு வளர்ச்சி தாமதமாகும் குழந்தையின் செயல்பாடுகளில் மந்த நிலை ஏற்படும் மாறுகன் காது கேளாமை போன்ற குறைபாடுகளும் ஏற்படும் தைராய்டு குறைபாடு இருந்தால் குழந்தைக்கு புத்தி கூர்மை பாதிக்கும் கச்சல் குறைபாடு ஏற்படும் பெண் குழந்தையா இருந்தால் பருவமடைதல்ல தாமதம் ஏற்படும் பள்ளி வயதில் அறிவு வளர்ச்சி மற்றும் புத்தி கூர்மையிலும் குழந்தை வந்து பின்தங்கும் முக்கியமாக கற்றலிலும் நினைவாற்றலிலும் குறைபாடுகள் தோன்றலாம் பெண் குழந்தைகள் பருவமடைவதில் தாமதம் ஏற்படும் அல்லது மாத விளக்கு அதிக நாட்கள் நீடிக்கும் தைராய்டு சுரபியை கட்டுப்படுத்துவது மனிதனின் மூளை என்றவுடன் உங்களுக்கு புதன் கிரகத்தின் மீது நினைவு போகும் புதன் புத்திகாரகன் புதனின் பலம் கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்து தைராய்டு பிரச்சனையை சமாளிக்கலாம் மருத்துவ ஜோதிடர்களின் கவனம் புதன் கிரகத்தின் மீது செல்கிறது ஜனன ஜாதகத்தில் புதன் கிரகத்தின் அமர்வு நிலையையும் அதன் பலத்தையும் கொண்டு அந்த மனிதனின் மூளைத்திறனை கணக்கிடையிலும் புதன் கிரகம் அஸ்தங்கத அஸ்தங்கத தோஷம் பெற்றிருந்தாலும் நீச பலத்துடன் இருந்தாலும் தைராய்டு சுரபியில் குறைபாடு தோன்றக்கூடும் புதன்தான் இணை புதன் தான் இணைந்திருக்கும் கிரகங்களின் தன்மை தன்னை மாற்றிக்கொள்ளும் புதன் தீயக்கோளுடன் இணைந்து ஜென்ம லக்கணத்திலோ அல்லது கழுத்து பகுதியினை சொல்லும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ தைராய்டு சுரபியின் செயல்பாட்டில் குறைபாடு உண்டாகக்கூடும் கோபப்பட வேண்டாம் டென்ஷனாகாதீங்க கோபத்தையும் டென்ஷனையும் குறைங்க மூளையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் தைராய்டு சுரபியும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதனால் ஏற்படும் பிரச்சனை தேரணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் புத பகவானை வணங்க வேண்டும் சமையலுக்கு சாதாரண உப்பை பயன்படுத்துவதை விட அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த வேண்டும் நிறைய தண்ணீர் குடிங்க நாச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க மீன் நண்டு போன்ற கடல் உணவு வகைகளில் அயோடின் சத்து அதிகம் அப்படிங்கிறதால அடிக்கடி சாப்பிட்றது நல்லது பால் முட்டை இறைச்சி சாப்பிடலாம் அதே நேரம் பசளைக்கீரை முள்ளங்கி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் டர்னிப் ஆகியவற்றை குறைவாக சாப்பிட வேண்டும்